அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டியே கிளாஸஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு கிளாஸஸாக தினமும் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாஸஸ் பார்த்துட்டு வரோம். கடந்த கிளாஸஸில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற தலைப்பில் பிரிட்டிஷாருடைய அந்த கம்பெனி ரூல்னால் என்ன, க்ரௌன் ரூல்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். இந்த கிளாஸஸில் க்ரௌன் ரூலுக்கு அடுத்தது அந்த பீரியடில் என்னென்ன ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் 1892 அப்படிங்கிற அந்த ஆக்டை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு க்ரௌன் ரூல் ஆட்சியில் ஆங்கிலேயர்களால் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட இன்னொரு ஆக்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 அப்படிங்கிற ஆக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 அப்படிங்கிற 1909 கொண்டு வந்த இந்த சட்டம் வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வந்து லார்ட் மின்டோவால் கொண்டு வரப்பட்டது. அந்த சமயத்தில் தான் அவர் தான் வந்து வைஸ்ராயாக இருந்திருப்பார், லார்ட் மின்டோ அப்படிங்கிறவர். ஸோ இந்த சட்டத்தை என்னன்னு அப்படின்னு அழைச்சாங்க அப்படின்னா மார்லி மின்டோ ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு தான் வந்து அழைச்சாங்க. இந்த மார்லி அப்படிங்கிறது அந்த சமயத்தில் இந்தியாவுடைய செக்ரட்டரியாக இருந்தார். செக்ரட்டரியா அப்படின்னா நத்திங் பட் செயலாளராக இருந்தார். உங்களுக்கு தெரியும், தலைவரும் ஒருத்தர் இருந்தால் செயலாளரும் ஒருத்தர் இருப்பார். இப்போ நம்ம செக்ரட்டரியேட் ஆஃபீஸ் பார்த்துருப்போம், சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸில், அங்கே வந்து அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பார். ரொம்ப இந்தியா தமிழ் அந்த ஸ்டேட்லேயே வந்து ரொம்ப சீனியரான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து செக்ரட்டரியேட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் வைஸ்ராயாக இருந்த லார்ட் மின்டோவுக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் தான் வந்து மார்லி அப்படிங்கிறவர். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆக்ட் கொண்டு வந்ததுனால இதுக்கு பேர் வந்து மார்லி மின்டோ ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது பேர் இது. ஸோ இந்த மார்லிமெண்டோ ரீஃபார்ம்ஸ் வந்து என்ன கொண்டு வந்தது அப்படின்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த கவுன்சிலில் வந்து நிறைய பேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. முதல்ல வந்து 8 பேர் இருந்தது, அப்புறம் 3 பேர் ஆக்கியிருப்பாங்க. அந்த 3 பேர் இருக்கிறத இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆக்டில் வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ண மெஜாரிட்டி வந்து 16-60 இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அந்த மெம்பர் இருப்பாங்க இல்லையா அந்த கவுன்சிலில். இப்போ நம்ம அந்த கவுன்சிலுக்கு நத்திங் பட் இப்போ நம்ம எம்எல்ஏக்களுடைய அந்த சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ எது வந்தாலும் சட்டமன்றத்தில் போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் போய் எம்பிக்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனில் இந்தியர்களை வந்து 16-60 இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதன் அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சிலில் போய் அந்த கவுன்சிலில் இருக்கிற இந்தியன்ஸுடைய வேலை என்னவாக இருக்குன்னா ஜஸ்ட் வந்து வேடிக்கை பார்க்குறதா தான் இருக்கும். அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. சில மீட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்லாம் வந்து அழைப்பே இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் டிசிஷன் மேக்கிங், எக்ஸிக்யூட்டிவ் பவர், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். பேசிக் டேர்ம்ஸ் பற்றிலாம் நான் சொல்லியிருப்பேன், எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன அப்படிங்கிறது. எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா செயல்படுத்தும் அதிகாரம். பல குழுக்கள் இருந்தாலும் நிர்வாகம், நான் தான் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிர்வாகம் கொண்ட குழு இருக்கு இல்லையா, அந்த குழுவில் மெம்பர் ஆக்குங்க. சும்மா வந்து டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி குழுலாம் இல்லாமல் நிர்வகிக்கக்கூடிய கவுன்சிலில் வந்து மெம்பர் ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதன்படி இந்தியாவை சேர்ந்த சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர் தான் வந்து முதல்ல அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து மெம்பராகிருப்பார். அவர் என்ன மெம்பராகிருப்பார்னா லா மெம்பராகிருப்பார். சட்டம் தொடர்பான அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மெம்பராக வந்து சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர் வந்து முதல்ல எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் லா மெம்பராக வந்து அப்பாயிண்ட் ஆகியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சட்டத்தின் மூலமாக தான் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் என்னென்னா செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம், முஸ்லீம்களுக்கான ஒரு தனியான ஒரு எலெக்ஷன் தேர்தல் வந்து நடத்தணும் அப்படிங்கிறத வந்து இந்த சட்டம் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தொகுதி இருக்குது, அந்த தொகுதியில் வந்து முஸ்லீம்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அதை வந்து இந்த செப்பரேட் எலக்ட்ரேட் மூலமா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது அந்த தொகுதியில் முஸ்லீம்ஸ் தான் நிற்கணும், அதே சமயத்தில் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் வந்து ஓட் பண்ணணும். அதில் ஹிந்துவும் இருப்பாங்க, முஸ்லீம்ஸும் இருந்தாலும் இந்துக்கள் யாரும் வந்து அந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட முடியாது, நிற்கவும் முடியாது, ஓட்டும் போட முடியாது. ஒன்லி முஸ்லீம்ஸ் மட்டும்தான் அந்த தொகுதியிலேருந்து நிற்கணும், அதே சமயத்தில் முஸ்லீம்ஸுக்கு மட்டும்தான் அதில் ஓட்டு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து இந்த சட்டம் தான் வந்து கொண்டு வந்திருக்கோம். லார்ட் மின்டோவை ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட் அப்படின்னு வந்து இந்த சட்டத்தின் மூலமாக வந்து அழைக்கிறாங்க. ஸோ இந்த சட்டத்தில் நம்ம என்னென்ன பார்த்தோம், இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 அப்படிங்கிற இந்த சட்டத்தின் வாயிலாக இந்தியன் கவுன்சில்ஸ் இருக்கிற அந்த கவுன்சில் இருக்கிற மெம்பர்ஸை 16-60 வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் அந்த கவுன்சிலில் வெறுமனே வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய மெம்பர்களாக இல்லாமல் செயல்படுத்தும் அதிகாரங்கள் கொண்ட குழுவில் வந்து மெம்பர் ஆக்குங்க. அதன்படி இந்தியாவை சேர்ந்த சத்யேந்திர பிரசாத் சின்ஹா அப்படிங்கிறவர் ஒரு லா மெம்பராக வந்து அந்த கவுன்சிலில் வந்து அழைக்கப்படுறாரு. இந்த ஆக்டை மார்லி மின்டோ ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மார்லி அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவுடைய செக்ரட்டரியேட்டாக இருந்தவர்,
அதே போல் மின்டோ அப்படிங்கிறது அந்த சமயத்தில் இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்தவர். இந்த ஆக்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. செப்பரேட் எலெக்டரேட் ஃபார் முஸ்லீம், முஸ்லீம்களுக்கான தனியான தேர்தல் நடத்தணும், அந்த தேர்தலில் முஸ்லீம்ஸ் மட்டும்தான் போட்டிடணும், முஸ்லீம்ஸ் மட்டும்தான் ஓட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த சட்டத்தின் மூலமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் தான் வந்து லார்ட் மின்டோவை ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலெக்ட்ரேட் அப்படின்னு வந்து அழைக்கிறோம். ஸோ இந்த இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1909 இவ்வளோ தான் வந்து முக்கியமான விஷயங்கள். இதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. சரி, நீங்கள் அந்த புத்தகத்தின் படி புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களால் அது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பட் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது மட்டும்தான். ஸோ இது ஒரு நோட்டில் எழுதிட்டு நீங்கள் படிக்கிறதுனாலும் படிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட புத்தகம் இருந்துச்சுன்னா இது நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் புத்தகத்தையும் படிக்கலாம். ஸோ நான் தள்ளி வந்துடுறேன், உங்களுக்கு வேணால் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட்டில் எழுதிக்கோங்க, இல்லைனாலும் ஜஸ்ட்டு ஒரு முறை பாருங்கள், போதுமானது. அடுத்த கிளாஸில் அடுத்த ஆக்டை பற்றி பார்ப்போம். நன்றி.